கர்ப்பிணி பெண் மீது ஏறி இறங்கிய பஸ் சக்கரம். சென்னை மெரினா காமராஜர் சாலையில் இந்திய கடற்படைக்கு சொந்தமான பேருந்து மோதிய விபத்தில் சிக்கி நிறைமாத கர்ப்பிணி உயிரிழந்தார். கடற்படை தளத்தில் பணிபுரிந்து வரும் ஆந்திராவை சேர்ந்த சிவா ரெட்டி தனது மனைவி லலிதாவுடன் திருவல்லிக்கேணியில் வசித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று மாலை தனது மனைவியுடன் மெரினா கடற்கரைக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். தலைமைச் செயலகம் பிரதான சாலையில் இந்திய கடற்படைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று இவர்களின் வாகனத்தின் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதில் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த கர்ப்பிணி லதா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஆத்திரமடைந்த பொதுமக்கள் விபத்து ஏற்படுத்திய பேருந்தை சிறைபிடித்து அடித்து நொறுக்கினர். நீங்க எல்லாருமே உங்க மொபைல்ல வந்து யூடியூப் சேனல் போயிட்டு தேவா டிவி வள்ளியூர் அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணீங்கன்னா நம்மளுடைய சேனல் வரும். அதில் நீங்க வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.